எந்த ஒரு பொருளையுமே அதோட பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். இதை அடிப்படையாக கொண்டதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போற இந்த குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு டெய்லர் இருந்தாரு. அவரோட டெய்லர் ஷாப்க்கு தன்னோட மகளை ஒரு நாள் கூட்டிட்டு போனாரு. அங்க அந்த குட்டி பொண்ணு தன்னோட அப்பா துணி வெட்டுறதையும் துணி தைக்கிறதையும் பார்த்து ரசிக்கிறா. அந்த பொண்ணு ரொம்ப ஆர்வமாவே தன்னுடைய அப்பா வேலை செய்யறது பாத்துட்டு இருக்கா. இதுல சில விஷயங்களை அவன் நோட் பண்றா. அது என்னன்னா, அப்பா துணிகளை கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கத்திரிக்கோளை தன் கால் கிட்ட கீழே போடுறாரு. ரெண்டாவது, துணிகளை தைச்சதுக்கு அப்புறம் அந்த ஊசியை தன்னுடைய தொப்பியில ரொம்ப ஜாக்கிரதையா சுருகி வைக்கிறாரு. அப்பா செய்யற இந்த செயல்களை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் ஏற்படுது. ஏன் விலை உயர்வான கத்திரிக்கோளை அவர் கீழே தரையில வைக்கணும், விலை மலிவான ஊசியை தன்னோட தொப்பியில ஜாக்கிரதையா வச்சுக்கணும் அப்படின்ற சந்தேகம் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டதுனால தன்னுடைய அப்பா கிட்டே இதற்கான பதில கேக்குறா. அதற்கு அந்த பொண்ணோட அப்பா கொடுத்த பதிலோ ரொம்பவும் ஆச்சரியமானது. அது என்ன அப்படின்னா, கத்திரிக்கோளோட வேலை வெட்டுறது, அதாவது பிரிக்கிறது, ஊசியோட வேலை தைக்கிறது. கத்திரிக்கோள் விலை அதிகமா இருந்தாலும் அதோட குணம் பிரிக்கிற குணமா இருக்கு. ஊசி விலை மலிவானதாக இருந்தாலும் அதனுடைய குணம் சேர்த்து வைக்கிற குணமா இருக்கு. அதனாலதான் பிரிக்கிற குணம் உள்ள கத்திரிக்கோளை தரையிலையும் சேர்க்கிற குணம் உள்ள ஊசியை தன் தலையிலையும் வச்சதாக தன்னோட அப்பா பதில் சொல்றதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப மெய் சிலிர்த்து போறா. இதே மாதிரி தாங்க நம்மளுடைய உறவுகளும். சில உறவுகள் நம்மள குடும்பத்துல இருந்து பிரிக்கிறதுலயே கவனமா இருப்பாங்க. ஆனா சிலரும் நம்மள குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க. இப்ப எந்த உறவை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.